ஹலோ வியூஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களோட வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. இதில் திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களோட ஆட்சி அமைச்சா தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த விஷயம் குறித்தும் மு க ஸ்டாலின் அவர்களோட முதல் காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்களை பற்றியும் சில நபர்கள் செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, மு க ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே பெண்கள் வழக்கில் சிக்கினவர். ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் விஷா காலத்தில் கைது செய்யப்பட்டார், சிறையிலையும் அடைக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. அதுவும் பெண்கள்கிட்ட சிலுமிஷம் பண்ணி தான் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. ஆனால் திமுக தரப்பிலிருந்து மு க ஸ்டாலின் சிறையில் அடைக்கப்படலைன்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்கட்சியினரோ அதுக்கான சிறை ஆவணத்தை காவிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திமுகவினர் அதை வெளியிடலை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் நெல்லைக்கண்ணன் அவர்களால் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்பட்டது. திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய கூட்டம் ஒன்று கூடியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேசினார். அப்போது மோடியையும் அமித்ஷாவையும் சோழியை முடிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார். அப்போது இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்கள் இன்னும் அவங்களோட சோழியை முடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டாரு. இது இஸ்லாமியர்களையும் பாதிக்கிற வகையில் இருந்தது, தவறாக சித்தரிக்கக்கூடிய பேச்சாகவும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் மோடி அமித்ஷாவை சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பாஜக கட்சியினர் மற்றும் மோடியோட தீவிரமான விசுவாசிகள் நெல்லைக்கண்ணன் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு கோஷம் எழுப்பினாங்க. இதன் பேரில் நெல்லைக்கண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டார். நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்பட்டதுக்கு நிறைய கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நெல்லைக்கண்ணனை கைது செஞ்சது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், நெல்லைக்கண்ணனை கைது செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மு க ஸ்டாலின் அவர்களும் நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு ஆதரவா சில கருத்துக்களையும் வெளியிட்டு வந்தார். நெல்லைக்கண்ணனுக்கு ஆதரவா தான் மு க ஸ்டாலின் இருந்தார். ஆனால் நெல்லைக்கண்ணன் விடுதலையாகி வந்ததுக்கு அப்புறமா தனக்கு ஆதரவு கொடுத்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கே நெல்லைக்கண்ணன் எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவினரும் நெல்லைக்கண்ணனுக்கு எதிராக விமர்சனங்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க. நெல்லைக்கண்ணனுக்கு ஆதரவாக வந்து திமுக திடீர்னு எதுக்காக நெல்லைக்கண்ணனவே விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி எழ ஆரம்பிச்சது. 2016 சட்டசபை தேர்தல் வரும்போது தேமுதிக விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் பாமக கட்சி கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டாங்க. இந்த நிலையில் நெல்லைக்கண்ணன் அவர்கள் அந்த கட்சியினருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பிரச்சார மேடையில் ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசியிருப்பார். அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஒரு முறை தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு கண்டனம் தெரிவித்த நெல்லைக்கண்ணன் அவர்கள் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தார். மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு, முதல் அவரோட ஆட்சியில் பாதுகாப்பு கிடைக்குமா? ஏற்கனவே மு க ஸ்டாலின் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு பெண் பத்திரிகையாளரை மவுண்ட் ரோட்டில் நிர்வாணமாக ஓட வச்சார். அப்படிப்பட்ட ஒரு நபரா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு நெல்லைக்கண்ணன் மேடையில பேசிட்டாரு. இந்த விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இதிலிருந்து தான் திமுகவினர் நெல்லைக்கண்ணனுக்கு எதிராகவே விமர்சனங்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த சம்பவத்தை மறக்கடிச்சிருச்சு. இந்த சம்பவத்தை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.